வாழச் சொல்லித்தான் அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா அன்பா நெஞ்சம் ஆளச் சொல்லித்தான் ஏழை எந்தன் உள்ளம் நீ வா எங்கும் பதியரம் அந்தோணியாரே எங்களுக்காக மன்றாடும். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். தூய மூவர் இறைவனுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தூய தேவ அன்னையே, எங்கள் துன்ப வேளைகளில் நாங்கள் உமது அடைக்கலத்தை தேடி உம்மிடம் வருகின்றோம். மகிமை நிறைந்தவளும் மாசில்லாதவளுமான கன்னியே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆமென். வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாற்றி கொண்டு எழுந்தருள் இருக்கிற புனிதம் தோணியாரே, இயேசு பாலனை கையில் ஏந்தும் பேறு பெற்ற பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, இன்னலுறுபோரின் சஞ்சீவியே, பாவிகளின் தஞ்சமே, உமது ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, தீயவனை விரட்டி ஓட்டுபவரே, கருணையின் வள்ளலே, உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீர் அல்லவோ? நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பித்தருளும். உம்மை தேடி வந்த நிர்பாகியரான எங்கள் மேல் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணைத்தருளும். அலலுறுவோருக்கு ஆறுதலையும், கருணையின் கடலே, தவிப்போரின் தாபரமே, துணையில்லாருக்கு தஞ்சமே, உமது திருத்தலம் தேடி வந்தோம். எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு இறைவரிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தாரும். எங்கள் அன்பான தந்தையே, எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, உமது மன்றாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவீராக. இறை மக்களின் மன்றாட்டு எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்துள்ள வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர்களைப் போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் நமது திருவுள்ளத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கவும் மன அமைதியற்றோ நிம்மதியடையவும் வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். தீய சிந்தனையிலிருந்தும் தீயோனின் சோதனை இருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் உமது ஆதரவு எங்களோடு இருக்கவும் வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் சிறப்பாக இந்த வாரத்தில் இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும், என்னுடைய துணை நம்மோடு இருக்க வேண்டும், என்னுடைய பராமரிப்பின்படி நம்ம இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை, இந்த அக்டோபர் மாதம் அன்னையினுடைய ஜபமாலைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். எனவே புனித அந்தோணியாருக்கு அதிகப்படியாக மாதாவின் மீதும் ஜபமாலை மீதும் பக்தி கொண்டவராக இருந்தார். எனவே அன்னையின் மீது இருக்கிற பக்தியில் நம்ம வளர்வதற்கு அந்தோணியார் உதவி செய்ய வேண்டும் என்றும் இந்த திருத்தலத்தை நாடி வருகிற பக்தர்கள் இறை ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சிறப்பாக ஜபிப்போம். ஜெபிப்பமாக. எல்லாம் வல்ல இறக்கமுள்ள இறைவா, உமது அளவில்லா அன்புக்குரியவரும் உமது அருளின் துணையால் கோடி அற்புதரன பெற்ற புனித அந்தோணியாரை அன்றி வந்துள்ள மக்களாகி எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தாழ்ந்தோம் மானிடம் போற்றிடும் தூயவனே உங்கள் பாதரம் நாடி வந்தோம் கோடிய புகழ புகழ் பேற்றி கோடிய புகழ புகழ் பேற்றி நாடி வரோம் எம் குறைவீர்த்தி மாநிலம் போற்றிடும் தூயவனே உந்தன் பாதாரம் நாடி வந்தோ இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே இயேசுவை கையில் இறைவனின் அருளை படைமீரே மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே நிலை உலையாதிருக்க அருளே மாநிலம் போற்றிடும் தூயவனே பாதாரம் நாடி வந்தோம் நோயாளிகளை ஆசீர்வதித்தல் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு அவரே பல்லவத்தையும் புலவத்தையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக ஜெபிப்பமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கி ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைபடி அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக தந்தையும் மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென் கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள் இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள் மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் இறைவன் உறவாகும் இந்த தீரப்பலி விருந்தாகும் இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும் மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள் இன்னிசை கீதம் முழங்கிட தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறைமகனேசுவல் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஒவ்வொரு இறைவன் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன் இன்று அக்டோபர் 5ஆம் தேதி இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை இன்றளவும் ஆண்டவர் பல்வேறு ஆசீர்வாதங்களை தந்து பராமரித்து நம்மை வழிநடத்தி வருகின்றார் அதற்காய் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் அதிலும் குறிப்பாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னையினுடைய மாதம் ஜபமாலையினுடைய வல்லமை ஜபமாலையினுடைய அந்த ஆசீர்வாதம் ஜபமாலை நம்மோடு இருக்கும்போது நம்மை வழிநடத்துகிறது ஜபமாலை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கருவி அதை தான் 12ஆம் பத்திநாதர் பாப்பாண்டவர் அதான் சொல்லுவார் நமக்கு கொடுக்கப்பட்ட வெப்பன்
against the devil is rosary அப்படி சொல்றாங்க. அதாவது அந்த பேய்க்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நம்ம கையில் இருக்குதுன்னா அது நிச்சயமாக ஜபமாலை மட்டுமே என்று அவர் சொல்லுவார். எனவே ஜபத்தினுடைய வல்லமையையும் அன்னைமரியாளுடைய பரிந்துரையையும் நம்ம நாடி ஜபிக்கிற இந்த காலகட்டங்களில் புனித அந்தோணியார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் அன்னையின் மீது ஒரு தனிப்பட்ட பக்தியையும் தனிப்பட்ட பாசத்தையும் வைத்திருந்தார் என்பது நிதர்சனமான உண்மை. அன்னையின் மீது அன்னையினுடன் ஜபிக்கும் பொழுது அன்னையை நோக்கி மன்றாடும் பொழுது அனைத்தும் நடக்கும் என்று புனித அந்தோணியார் நம்பியிருந்தார். எப்படி இந்த காலகட்டங்களில் நாம் அந்தோணியார் கோயிலில் வந்து ஜபிக்கிறோமோ அந்தோணியார்கிட்ட ஜபிச்சா நடக்கும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்தோணியார் வாழ்ந்த காலகட்டங்களில் அவருக்கு கிடைத்த வல்லமையெல்லாம் அன்னையினுடைய பராமரிப்பையும் அன்னுடைய ஆசீர்வாதத்தையும் நம்பி செய்தார் என்பது தான் நிதர்சனமான உண்மை. புனித அந்தோணியார் பிறந்த போர்ச்சுகல்ல இருக்கிற லிஸ்பன் அப்படிங்கிற நகரில் தான் பிறக்கிறாரு. அங்கிருந்து ஏறக்குறைய முக்கால் மணி நேரம் டிராவல் அந்த இடத்துல தான் அன்னை ஃபாத்திமா அன்னையினுடைய காட்சி கொடுக்கப்படுகிறது. அவர் வாழ்ந்த அந்த போர்ச்சுகல் நாட்டிலிருந்து தான் அன்னையினுடைய அந்த காட்சி நடக்கிறது. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் இல்லைனாலும் அவர் வாழ்ந்த காலத்திற்கு பின்பாடு அந்த பகுதி அது அந்தோணியார் வாழ்ந்த பகுதியை அன்னைமரியால் தேர்ந்து கொண்டார்கள் தன்னுடைய காட்சிக்காக என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா போர்ச்சுகல் ஒரு காலகட்டங்களில் பெருசாக இருந்தாலும் ஒரு காலகட்டங்களில் அது சுணக்கமாக திரும்ப பழைய நிலைமைக்கு அப்படியே கீழே போயிட்டுருக்கும் போது அன்னையினுடைய காட்சி அங்கு கொடுக்கப்படுகிறது. எனவே அந்தோணியாருடைய பரிந்துரையை நம்பி ஜபிக்கும் பொழுது புனித அந்தோணியார் எப்படி அன்னையின் மீதும் ஜபமாலையின் மீதும் பக்தி கொண்டிருந்தார்களோ அதே போல நாமும் அன்னையின் மீதும் அன்னையினுடைய ஜபமாலை மீதும் அந்த வெப்பன் அந்த போர்வாள் இந்த ஜபமாலை என்ற போர்வாள் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உடன் இருக்கிறதாக மாற வேண்டும் என்பதற்காகவும் இந்த அக்டோபர் மாதத்தில் சிறப்பாக ஜபிப்போம். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நம்ம ஜபமாலையை கையில் எடுப்போம். ஜபமாலையினுடைய வல்லமையை உணர்ந்து கொள்வோம். ஒரு அருள் நிறைந்த மறியல் ஜபத்துக்கு இருக்கிற அந்த வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் உணர்ந்து கொண்டு ஜபமாலை ஜபிக்கிற நல்ல பிள்ளைகளாக இந்த அக்டோபர் மாதத்தை நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஜபமாலையை ஜபிக்கிற நாட்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஜபிப்போம். எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை முழுமையாக அன்னையினுடைய பராமரிப்பிலையும் அந்த அன்னையின் மீது அதிக பாசம் கொண்ட புனித அந்தோணியாருடைய பராமரிப்பிலையும் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து இறை ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களில் தங்கும்படிக்காய் சிறப்பாய் ஜெபிப்போம். திருப்பலியை இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரோம் 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 தங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாவுக உலகிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக
நினைவே மக்கள் தீய வழியில் நின்று விலகுவதை கண்டு ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொண்டார். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் 3:1 ஒன்றிலிருந்து 10 முடிய. 2 யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீர் புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றனர். அவ்வாறு யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளையின்படி நினைவேவுக்கு சென்றார். நினைவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினைவே நகர் மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி
எல்லோரும் நோம்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்குடையை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரசு உடையை களைந்துவிட்டு சாக்குடையை உடுத்தி கொண்டு சாம்பலின் மீது உட்கார்ந்து மேலும் அவன் ஒரு ஆணையை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரசினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவித்ததாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனியும் தின்னவும் தண்ணீரும் குடிக்கவே கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்குடையை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழியையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தணியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்த அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழியில் நின்று விலகுவதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டனர். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால், யார்தான் நிலைத்திருக்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயிலில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகளில் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால், யார்தான் நிலைத்திருக்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? நீரே மன்னிப்பளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். பல்லவி, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால், யார்தான் நிலைத்திருக்க முடியும்? இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீமையிலிருந்தும் இஸ்ரவேலே மீட்பவர் அவரே. பல்லவி, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால், யார்தான் நிலைத்திருக்க முடியும்? வார்த்தை கேட்டதை கடைபிடிப்போர் பேர் பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் மேருமாறா செய்திருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா செய்தி 10வது அதிகாரம் 38 42 முடிவுள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஒரு ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா?
எனக்கு உதவி செய்யும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகின்றாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு இறைவன் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். அந்த ரீசெண்டாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்கடி வந்துட்டுருக்கு. அந்த ஓரியோ பிஸ்கெட்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு குழந்தை அந்த ஓரியோ பிஸ்கெட்டை வந்து ஒரு கவருக்கில் போட்டு இமெயிலில் எழுதி அவங்க அப்பாவுக்கு முன்னாடி அவர் லேப்டாப்பில் வேலை செஞ்சிட்ருப்பார், முன்னாடி கொண்டு வந்து போடும். போட்டோடனே அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா, நான் எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன் சொல்லிட்டு அவங்க குழந்தைக்கு கொடுப்பாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதோடு முடிந்து போய்விடும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ஓரியோ பிஸ்கெட்டை விற்கிறதுக்காக அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டாலும் அதற்குள்ள ஒரு வலியும் ஒரு உண்மையும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அப்பா லேப்டாப்புக்கு முன்னாடியே வந்திருக்காரு, என்னிடம் அப்பா வரல, அப்பாவை அந்த அட்டென்ஷனை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இமெயில் எழுதி அந்த குழந்தை போடுகிற. அதை வந்து ஒரு ஒரு உண்மையையும் ஒரு வலியையும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு நமக்கு விட்டுட்டு போகுது அப்படின்னு தான் என்னுடைய மனதில் தோன்றின ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைய நற்செய்தி பகுதியோடு எடுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஏறக்குறைய இப்படி தான் இருக்குது. மார்த்தாவை மாதிரி நிறைய பணிகளில் நிறைய விஷயங்கள், என் பிள்ளைக்கு வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நல்லா படிக்க வைக்கணும், பெரிய ஆள் ஆக்கணும், இந்த பரபரப்புலையும் இந்த ஓட்டத்திலையும் பிள்ளைகளோடு உடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை விட்டு விட்டோம் அப்படிங்கிறதான் 21ஆம் நூற்றாண்டினுடைய ஏற்கனவே 19ஆம் நூற்றாண்டு கடைசியிலிருந்தே தொடங்கிருச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் நம்ம பிள்ளைகள் நம்மை விட்டு ரொம்ப வெகு தொலைவில் போயிட்டாங்கன்னா தான் நிதர்சனமான உண்மை. நல்ல பெரிய வீடுகளையும் நிறைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் நம்ம கொடுத்து விட்டோம். அது இல்லைன்னு சொல்கிறதுக்கே இல்லை. நாம் ஒரு 1990-95 காலகட்டங்களில் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு அனுபவிப்பதில்லை. எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு முட்டை சாப்பிட்டாலே ஒரு பெரிய விருந்து மாதிரி தான் இருந்துச்சு. ஆட்டுக்கறி சாப்பிட்ணுன்னா அது ஒரு ஏதாவது ஒரு கல்யாணம் வரணும், அல்லது ஒரு ஏதாவது ஒரு விழாக்கள் வரணும், ஒரு தேரோ திருவிழாவோ வரணும், அல்லது ஒரு வேண்டுதலை நடத்தணும், அப்போ தான் வந்து சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கி 3 நேரமும் சாப்பிடணும்னு நினச்சா கூட அந்தளவிற்கு வருமானம் இருக்கிறது, அந்தளவுக்கு வசதியும் இருக்கிறது, அந்தளவுக்கு நாம் முன்னேற்றத்துக்கும் வந்துட்டோம். அது இல்லைன்னு இல்லவே இல்லை. ஆனால் அன்னைக்கு இருந்த குடும்ப உறவுகள், அன்னைக்கு இருந்த அப்பா தாத்தா அத்தை மாமா, ஒரு சாதாரணமாக ஒரு விழாவுக்கு அன்னைக்கு பர்த்டேவெல்லாம் கொண்டாடவே இல்லை, பர்த்டேங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் தேர் அன்னைக்கு ஊரில் பழனியார் வழிய தேர் நடந்தாலும் பெரிய கூட்டமாக தான் இருக்கும், எரிச்சாம்பதியில் தேர் நடந்தாலும் பெரிய கூட்டமாக தான் இருக்கும். அதுவும் நம்ம வீடுகளெல்லாம் திக்கி திறக்கி எனக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு தேருக்கு போகும்போதும் வீட்டில் ஒரே ஒரு திண்ணை இருக்கும், திண்ணையில் வந்து எங்கே தலை இருக்குது எங்கே கால் இருக்குதுன்னு தெரியாது, அப்படியே எல்லாம் கட்டி பிடிச்சி உருண்டு படுத்துட்டு தான் எழுந்து வருவோம். அன்னைக்கு இருந்த தேர்களும் திருவிழாக்களும் கொடுத்த மகிழ்ச்சி இன்னைக்கு கொடுக்கலையோ அப்படிங்கிறது மனசில் தோணுது. அன்னைக்கு தேர்க்கடை வந்தால் தான் ஒரு பலூன் கிடைக்கும், இன்னைக்கு எங்கே வேணாலும் வாங்கலாம், ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணலாம். அன்னைக்கு ஒரு பொம்மை வாங்கினோம்னா அது வந்து எரிச்சாம்பதி தேரோ பழனியார் வழி தேரோ, அது பெரிய தேர் வந்தால் தான் கிடைக்கும், இல்லாமல் சின்ன சின்ன தேர்கள் சின்ன சின்ன ஊர்கள் தேர்களில் கிடைக்காது. ஆனால் அன்னைக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சியும் அந்த இதுவும் இன்னைக்கு இல்லையோ அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைகளாக. ஏன்னா நிறைய ஓட்டத்தில் நிறைய சம்பாதிக்கிறதுல நம்ம உடனிருப்புகளையும் நம்முடைய உறவுகளையும் விட்டு விட்டோம் என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் கடவுளுடைய திட்டத்தில் அப்படி இருக்கவே இல்லை. கடவுள் முதல்ல ஆணையும் பெண்ணையும் படைக்கிறாரு. முதல்ல ஆணை படிச்சுட்டு பார்க்குறாரு, அதில் சொல்லுவார் 2 அதிகாரம் 18வது இறைவசனம் தொடக்கநூல் 2 அதிகாரம் 18வது இறைவசனம் கடவுள் படைக்கும் போதே சொல்கிறாரு, ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்றார் அப்படின்னு சொல்லி.
எப்பவுமே கடவுள் தனிமையாக இருப்பது நல்லதன்று. எப்பவுமே அந்த அலோன்கிறது இந்த நல்லதே இல்லை அப்படிங்கிறது முதல்ல தொடக்க நூல்லையே பதிவு செய்கிறாரு. அதே மாதிரி நம்ம முதல் இதுலேயே வசகத்தில் முதல் தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலே பார்க்கும்போது எல்லா உயிரினங்களையும் தனித்தனியாக உருவாக்கவே இல்லை, ஒரு ஆணை மட்டும். ஒரு ஆண் இது ஆணை உருவாக்கும் போது அந்த பெண்ணையும் உருவாரு, ஒரு கோழினா ஒரு சேவலை உருவாக்கும் போது கோழியையும் உருவாக்குறாரு, ஒரு ஆண்மானை உருவாக்கும் போது ஒரு பெண்மானையும் உருவாக்குறாரு. வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டம் எல்லாமே எல்லாம் அதுதான். இயேசு கூட ஜபிப்பார். இயேசுவினுடைய மிகப்பெரிய ஜபமாக யோவான் செய்தி 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், தந்தையே நாம் இருவரும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. அதில் கடைசியில் சொல்லுவார், தந்தையே இவர்கள் ஒன்றாயிருப்பதன் மூலமாக, இவர்கள் ஒன்றாயிருப்பதன் மூலமாக நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதை உலகம் புரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லுவார். எப்பவுமே இந்த உடனிருப்பு, டு பி வித் சம்வன் அப்படிங்கிறது மிக 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 தேவையான ஒன்றாக மாறிவிட்டது. இன்னைக்கு நோய் நொடிகளும் எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நேரங்களில் இன்னைக்கு பிரிஸ்கிரிப்ஷனாக சைக்காலஜிஸ்ட் சொல்கிறது, போய் உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருங்க, போய் உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருங்க, உங்கள் அம்மா அப்பா கூட இருங்க, உங்கள் சொந்தக்காரங்க கூட இருங்க, நிறைய விஷயங்களை உங்களுக்கு அந்த அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா இயேசுவினுடைய இயேசு தன்னுடைய சீடர்களை அழைக்கிறாரு. மார்க்க நற்செய்தி 3வது அதிகாரம் நம்ம பார்க்குறோம் என்ன அதுக்கு அழைக்கிறாரு. முதல்ல அழைப்பதற்கான காரணம் என்ன என்பதை மார்க்க நற்செய்தியாளர் பதிவு செய்வார் 3வது அதிகாரத்தில். மார்க்க நற்செய்தி 3வது அதிகாரம் 14-15 ஃபஸ்ட்டே சொல்லுவார், தம்மோடு இருக்கவும். அதுக்கப்புறம் தான் நற்செய்தி பரிசாற்ற அனுப்பப்படுவோம், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர்களை அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோடு இருக்கிறதா முதல்ல டு பி வித் தம் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான விஷயமாக கடவுள் பார்க்கிறாரு. அதே மாதிரி விடுதலை பயணத்தில் பார்ப்போம் மேகத்தூண் நெருப்புத்தூண் அவர்களை கூடவே வரும். 40 வருஷம் பாலைவன பயணம், ஒரு டென்ட் போடுவாங்க, அந்த டென்ட்டுக்கு மேலே மேகம் வந்து இறங்கும், கடவுள் அவர்களோடு இருப்பார். எசாயா புத்தகம் 41:10 நம்ம நிறைய தடவை கேட்ட ஒரு இறை வார்த்தை, நான் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உடன் இருக்கிற கடவுளாக. இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து வாசித்து பார்க்கும்போது இந்த உலகை விட்டு தாம் பிரிய வேண்டிய நேரம் வந்ததும் தம்மவர் மேல் அவரோடு இருந்தவர்கள் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் இறுதி வரையும் அன்பு கூற அப்பத்தை எடுத்து, அந்த வசனங்கள் ரொம்ப ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய யோவான செய்தியில் அவர்களோடு தொடர்ந்து உடனிருக்க, அவர்களோடு தொடர்ந்து தன்னுடைய உடனிருப்பை காண்பிப்பதற்காக இறைவன் இயேசு தன்னுடைய அந்த அப்பத்தை எடுத்து தன்னுடைய உடலாகவும் ரசத்தை எடுத்து தன்னுடைய ரத்தமாகவும் கொடுக்கிறார். டு பி வித் தம், கடைசி வரைக்கும் என்னோடு இருங்கள், என்னோடு. அதை அந்த 15வது அதிகாரம் யோவான செய்தி 15வது கிளையோடு இணைந்திருக்கிற கொடி அதை சொல்லிட்டு வருவார். கிளையோடு இணைந்திருந்தா தான், அந்த கொடியோடு இணைந்திருந்திருக்க கிளை தான் பலன் கொடுக்கும். பிழிஞ்சிட்டோம்னா நம்மளால் பலன் கொடுக்க முடியாது. நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், என்னோடு இணைந்திருங்கள், எல்லா பக்கமும் இயேசு அதை கேட்டுக்கொண்டே வருவார். இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு உடன் இருக்கிறோமா? அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறோமா, கார் வாங்கி கொடுக்குறோமா, மொபைல் வாங்கி கொடுக்குறோமா என்பதை விட முக்கியமான ஒரு விஷயம் அவர்களோடு உடன் இருக்கிறோமா என்பது. ஏன்னா இன்னைக்கு பெரிய கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை சொல்லுவாங்க, என்னுடைய செமினாரில் படிக்கும்போது ஃபாதர் அருள்சாமின்னு சொல்லிட்டு ஊட்டி டயசஸ் ஃபாதரு ப்ரொக்ரேட்டராக இருந்தார். அவர் சொல்லுவார், ஃபிலாசபி ப்ரொஃபஸர் சொல்லுவார், திஸ் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இது கம்யூனிட்டி, ஆனால் இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொருத்தனும் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான், ஆனால் இதுக்கு பேர் கம்யூனிட்டினோ. இட் இஸ் நாட் அ கம்யூனிட்டி. கம்யூனிட்டினா எல்லாம் உடன் இருக்கிறது, ஒருவர் மற்றவர்களை புரிந்து கொள்வது. அதனால தான் குட் ஷெப்பர்ட் செமினாரில் ஒரு ஸ்லோகன் எப்பவுமே சொல்லுவாங்க, திஸ் இஸ் அ ஃபேமிலி, திஸ் இஸ் நாட் அ கம்யூனிட்டி, திஸ் இஸ் நாட் அ செமினரி, திஸ் இஸ் அ ஃபேமிலி. அந்த உடனிருப்பும் அந்த சொந்தங்களும் இன்னைக்கு ரொம்ப 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 அவசியம். நம்முடைய அந்த சைக்காலஜிக்கல் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வரணும்னா உடனிருப்பு மிக 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 அவசியம். அதுதான் இன்னைக்கு திருச்சபையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த 1990-95 காலகட்டங்கள் எல்லாமே ஜபமால கண்டிப்பாக போடணும், கழுத்தில் ஒரு சுருவம் போடணும், ஒரு கருப்பு கயிறு கட்டி சுருவம் போட்டு விடுவாங்க, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கழுத்தில் சுருவம் இருக்கு. என்ன சுருவம்
இல்லாமல் போயிட்டு இருக்கிற என்ன ஜபமாலை இல்லாமல் போயிட்டு இருக்கேன், ஏன்னா அது என்னோடு கடவுள் இருக்கிறாருங்கிற உடனிருப்பை காண்பிப்பதற்காக. அன்னைக்கு பக்கத்தில் பக்கத்தில் கோயில்களோ பக்கத்தில் பக்கத்தில் கெபிகளோ அதிகம் இருக்கல, ஆனால் நம்மோடு கடவுள் இருந்தார். அந்த ஒரு சின்ன அந்த ஜபமாலை பார்க்கும்போது ஒரு கலரைய கடந்து போகும்போது ஜபமாலை பிடிச்சிட்டா ஒரு 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 தைரியம் வரும், போயிடலாம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாகன வசதியோ எதுவும் இல்லாத ஒரு காலகட்டங்களில் அந்த ஜபமாலையும் கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு சுருவத்தை நம்பி நைட்டு ஃபுல்லாக நடந்து வருவாங்க. கடவுள் என்னோடு இருக்காரு, எனக்கு பயம் இல்லை, ஜபமாலை போட்டிருக்கிறேன், நான் சுருவம் போட்டிருக்கேன், அதனால நான் தைரியமாக போயிடுவேன். சொன்னதை நீங்களும் நானும் பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த உடனிருப்பு, அது சொந்தங்களாக உறவுகளாக அந்த உடனிருப்பை இன்னைக்கு இழந்து வருகிற ஒரு காலகட்டங்களில் இயேசு அதான் சொல்லுவார், மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள், மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். இயேசுவோடு உடனிருந்து இயேசுவோடு பாத அடியில் உட்கார்ந்து கேட்கிற அந்த உடனிருப்பு என்ன கேட்டாங்கிறது லூக்கான செய்தியாளர் பதிவு செய்வேன். என்ன கேட்டுட்டு இருந்தா தெரியாது, என்னதை பற்றி பேசிட்டு இருந்தா தெரியாது, உடனிருந்தாள் என்பது தான் முக்கியமான ஒரு விஷயம். எனவே அந்த உடனிருப்பை ஆண்டவரோடு உடன் இருக்கிறத, நம்முடைய குடும்பத்தோடு உடன் இருக்கிறத, நம்முடைய பிள்ளைகளோடு உடன் இருக்கிறத, நம்முடைய பெற்றோரோடு உடன் இருப்பதில், நம்முடைய சொந்தங்களோடு உடன் இருப்பதை, நண்பர்களோடு உடன் இருக்கிற அந்த பண்பை வளர்த்து கொள்வோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய உடனிருப்புகள் எப்படின்னா மொபைலோடு தான், நாம் ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் ஆனால் நாம் வேறு இடத்துல இருப்போம். நிறைய பேர் கூட்டமாக உட்காந்துருப்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் பல்வேறு சிந்தனைகளில் இருப்போம். இல்லை, அதை கொஞ்சம் ஒதுக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாடர்ன் கேஜெட்ஸ் தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்துவோம். மற்ற நேரங்களில் சாப்பிடும்போது, பேசும்போது, கோயிலுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, எல்லாத்துலேயும் இந்த மொபைல், இது ஒரு சாத்தானுடைய கருவியினை ஒதுக்கி வைப்போம். தேவை, நிச்சயமாக தேவை, அதை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது. நிச்சயமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும். எந்த நேரத்தில் பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு உணர்வு நிச்சயமாக அவசியம். எனவே நல்ல உணர்வுகளோடு, நல்ல உடனிருப்புகளோடு, இறைவன் நம்மோடு உடன்பிருக்கிறார் என்ற உணர்வுகளோடு வாழ இறைவன் உதவி செய்ய தொடரும் திருப்பலியில் ஜெபிப்போம். இறைவன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவானாக. காணிக்கை பாடல். பொருளே நான் பலி பொருளாய் உம் திருப்பலியினில் நினைகின்றேன், இருவரம் மே நீ வருகின்றேன். நீரின்றி உலகம் அமைவது ஏது, நீயில் நானும் பதுபோல நீ தந்த உயிரும் தாய் தந்த உடலும் தீயன மாறிடவும் கனிரசம் கலந்திடும் நீரா இந்த பூமிக்குள் கனிரசம் கலந்திடும் நீரா இந்த பூமிக்குள் மறைந்திடும் பேரா இறைவா சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்தமான திருப்பில் இயலாம தந்தையாக இறைவன் கேட்டதாக முடிச்சபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பதுவை அந்தோனியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றெழுவும் வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையின் சுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்டக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதன் தோணியாருடைய விழாவு உமது திருவை மகிழ்விக்க திருவிழமானி அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நிறைய எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெரும்பொருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா, மிகவும் உன்னதமான நீரும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இறைவனுடைய உடனிருப்பில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒப்புக் கொடுத்து நம் பிள்ளைகளோடு உடனிருப்பவர்களாக, நம்முடைய சொந்தங்களோடு உடனிருப்பவர்களாக, நம் மீது அன்பு கொண்டு இறுதி வரை அன்பு செய்ய தன்னையே உடனிருப்பாக தந்த ஆண்டவர்கிட்ட இந்த இரண்டாவது நற்கருணை மன்றாட்டின் வழியாக ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணமே, இரவு விருந்திய அருந்திய பின் கண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இதுவாக மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவா,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி சாமி பீட்டர் அபீர், எல்லா தொழில்நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பை நிறைவை பெறச் செய்தவர்களும் மேலும் உயிர்த்தரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய குடும்பங்களில் மறித்தவர்கள், யாரும் நினையாத உத்தரிக்கிற ஆன்மாக்கள், COVID-19 பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள், இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியின் உழைச்சரலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், இத்திருத்தலத்தின் பாதுகாவலரான கோடியற்பதர் பதவி அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்து மரமிரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்ப எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு கடவுள் நம்முடைய வானக தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள், அனைவரு பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவே என்று பாடி சபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்டலங்களும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சிமையும் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உந்திர தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமதுரவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு பெயர்க்கு பேதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். பாவம் போகும் இறைவனின் செம்மறி
கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே மேல் இறக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை போக்குகிற உன்னத இறைவன் தன் நேசித்தவர்கள் மீது இறுதி வரையும் அன்பு கூற தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உடனிருப்பாக விட்டு சென்ற அன்பு கடவுள் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய பிரச்சனைகளோடும் போராட்டங்களிலோடும் நம்மோடு வாழுகிற அன்பு தெய்வம் இவருடைய திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றவர்களே ஆண்டவரே நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் தனக்கு முடிவில் கண்களை மூடியவர்களாக நம்மை இருக்கிற இடங்களில் இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துகிற நம்மோடு உடன் இருக்கிற நம்முடைய தேவைகளில் எல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிற அன்பு கடவுள்கிட்ட ஆண்டவரே என்னோடு இரும் அன்னைக்கு இவங்க ஜெபிப்பாங்க தூதர்கள் சீடர்கள் ஜெபிப்பாங்க என்னோடு இரும் என்று ஜெபிப்பார்கள் அந்த மாதிரி ஆண்டவரோ ஆண்டவரனோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் என்று ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மோடு தங்க நம்மை வழி நடத்த நம்மை பெல்லப்படுத்த நம்மை ஆசீர்வதிக்க குறிப்பா இந்த கொஞ்ச காலகட்டமாகவே ஒரு ஒரு மாத காலமாகவே நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ நம்ம ஆலயத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு ஆண்டு ஃபாதர் ஜெபிச்சுங்க ஃபாதர் கேன்சர்னு சொல்கிறாங்க முத்தி போன ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க அப்படி நிறைய பேர் கண்ணீரோடு இந்த திருத்தலத்தில் வந்து ஜெபித்திருக்கிறார்கள் நிறைய பேர் எனக்கு தெரிந்தே ஒரு 4-5 பேர் என்னுடைய எனக்கு என்னிடம் தனியாக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நாளில் கேன்சர் பேஷண்ட்ஸ் கேன்சர்னால் பாதிக்கப்படுகிற நம்முடைய பகுதியிலிருந்து கேன்சர்னால் பாதிக்கப்படுறவங்க அதே மாதிரி இந்த கொரோனா வந்து அதுக்கப்புறம் இருக்கிற நோய்கள் ஆஸ்துமாலால் லங்ஸ் டிசார்டரில் கொரோனா வந்த இந்த போஸ்ட் கொரோனியல் சிம்டம்ஸ் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் இந்த நேரத்தில் இந்த ஜெப வேளையில் ஆண்டவட்ட ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக இறைவனை இறைவனுடைய ஆசீர்வாதத்தை இறைவனுடைய வெள்ளத்துக்குள்ள கடந்து வருவோம் என்
மட்டுமே அறிவியல் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி எங்களை ஏதோ ஒரு நிலைமைக்கு இட்டு கொண்டு போனாலும் ஆண்டவரே எங்களோடு யாரும் இல்லை என்ற உணர்வு தலைமை உணர்வு என்று உலகத்தை கொன்று கொண்டிருக்கிறது தகப்பனே ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுகிற பெரிய வியாதியால் இந்த உடன் யாரும் இல்லை என்ற உணர்வு ஆண்டவரே எங்களை கொன்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே எங்களுடைய மனசுல எங்களுடைய பிரச்சனைகள்ல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு உடன் இருப்பையும் ஆசீர்வாதத்தையும் பாருங்கப்பா. அன்னைக்கு மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல ஆண்டவரே உமோடு உடன் இருக்க எங்கள் சொந்தங்களோடு உடன் இருக்க எங்கள் பெற்றோரோடு உடன் இருக்க கணவன் மனைவியோடு உடன் இருக்க அந்த உடனிருப்பு உணர்வுல வளர ஆண்டவரே எங்களை பயிற்று வியமப்பா. ஆண்டவரே நிச்சயமாய் அதிகமாய் தேவைப்படுகிற அந்த உடன் இருப்பு என்ற ஒரு நிலைமைய எங்க குடும்பத்துக்குள்ள தாருங்கப்பா. ஒருத்தர் ஒருத்தரை புரிந்து கொள்கிற மனநிலையை தாருங்கப்பா. சிறப்பாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க அதுலயும் அதிகமாக கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளோடு ஆண்டவரே அவர்கள் குடும்பம் உடன் இருக்கிறது என்ற உணர்வை அந்த பிள்ளைகளுக்கு தாருவப்பா. நிறைய நேரங்கள்ல நோயிலிருந்து பெரிய விடுதலையை உடனிருப்பு தரும் என்பதை நாங்க நிறைய நேரங்கள்ல உணர்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. நிறைய நேரங்கள்ல நீர் அவர்களோடு இருக்கும் பொழுது அன்னைக்கு மார்த்தா லாசர் இறந்த போது அதைத்தான் ஜெபிப்பா. ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்திருந்தா என்னுடைய சகோதரன்
இறந்திருக்க மாட்டான். ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்திருந்தா இந்த நோயினுடைய பாதிப்பு எங்களுக்கு இருந்திருக்காது. ஆண்டவரே எங்களோடு உடன் இருந்தா எங்க குடும்பம் பிரிந்திருக்காது. ஆண்டவர் நம்மளோடு உடன் இருக்கும்படிக்காய் ஜெபிப்போம். ஆண்டவர் கூட இருக்கிற எப்படி அந்த 40 வருடம் மேகத்தூணும் நெருப்பு தூணும் வழி நடத்தியதோ அதே வழி நடத்தது, அதே ஆசீர்வாதம், அதே வல்லமை ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு இருக்கும்படி காய் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களோடு உடனிருப்போம், எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்கள் நோய் நொடிகளோடு, எங்கள் பிரச்சனைகளோடு, எங்கள் பாரங்களோடு, எங்கள் கடன் பிரச்சனைகளோடு ஆண்டவரே நீர் உடன் வாரும், எங்களோடு தங்கும் தகப்பனே. ஆண்டவர் உடன் தங்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எசாயா 41:10 அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள். ஆண்டவரே அதே ஆசீர்வாதம், அதே உடனிருப்பு, அதே ஒரு வல்லமையான வார்த்தைகள் என் குடும்பத்தோடு இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பவுலடியார் பேசுவது போல பிலிப்பியர் எழுதிய கடிதம் 4:13 எனக்கு வலுவூட்டுகிற என்னோடு இருக்கிற ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும்படி காய்ச்சி வைக்கிறோம். பேதுரு சொல்லுவாரே திருத்துதர் பணிகள்ல 4:12 இறைவசனம், பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன். நசரேயத்தூர் இயேசுவின் பெயரால் எழுந்து நட. நசரேயத்தூர் இயேசு என்னோடு உடன் இருக்கிறார். என் குடும்பம் என்னோடு உடன் இருக்கிறது. என்னுடைய பெற்றோர் என்னோடு உடன் இருக்கிறார்கள். என் மனைவி என்னோடு உடன் இருக்கிறார். என் கணவர் என்னோடு உடன் இருக்கிறார். என் பிள்ளைகள் என்னோடு உடன் இருக்கிறார்கள். இந்த உணர்வு மட்டும் போதும் ஆண்டவரே என் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு. இந்த உணர்வையும் இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த பெரிய வல்லமையையும் என் குடும்பத்திற்காக என் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளும் நீ தரும்படிக்காய் ஜபிக்கிற ஆண்டவர். கண்ணீரோடு ஜபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நீ இந்த யூடியூப் வலைத்தளம் பக்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து கண்ணீரோடு பிரச்சனைகளோடு ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நின்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே மருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற உங்களுக்கு உமதே இடையனாத உதவியுடன் நின்று மருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்விலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. எங்களாண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு ஏற்ற சாட்சிகளாய் தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிச்சு வாழ்க
வாழ்க. புதுவை புனித அந்தோணியாரே உம் திருத்தலம் தேடி வந்தோ, கடை கண் பாரும் கவலைகள் போக்கும் உரையில்லா வாழ்வருளும். கடை கண் பாரும் கவலைகள் போக்கும் உரையில்லா வாழ்வருளும்.